வாழ்க வளமுடன் ப்ரோ படம் வந்து தலைவே சீ துணிவே வந்து போஸ்ட் பண்ணுங்க ஏய் வாழிடா சீ ப்ரோ என்னடா போஸ்ட் பண்ண பண்ணாலும் சீ போஸ்ட் போட் பண்ணாலும் துணிவில ஜெயிக்கும் ஓகேவா வாழிடா வாரிசா ஜெயிக்கும் ஓகேவா அதனால வந்து போயிட்டு துணிவு பாருங்க வாத்த வெளிய போடா கூல இருக்கு கூதியா பொங்கல் வாரிசு பொங்கல் தான் கண்டிப்பா நல்லா ஓடும் ஓகே சூப்பர் சூப்பர் பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா நீ ஜெயிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க டேய் நான் என்ன ஜெயிக்க போறேன் இவங்க ஜெயிச்சாங்க ஜெயிச்சாங்கடா டேய் அவன் ப்ரோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்புறம் நான் விடுங்க ஜெயிச்சிட்டீங்க கம் ஆன் கங்கரேஷன் ஆ கம்ங்க போங்க ஆடத கலச்சி போ மறுபக்கம் சிலர் நடிகர் விஜயும் வாரிசு படக்குழுவும் சினிமா விமர்சகர்களான ப்ளூ சட்டை மாறனுக்கும் பிரசாந்த் என்பவருக்கும் ஆளுக்கு தலா 1 கோடி கொடுத்து துணிவு படத்திற்கு மோசமாகவும் வாரிசு படத்திற்கு நன்றாகவும் ரிவ்யூ சொல்வதற்கு கொடுத்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது 1 கோடி தமிழ்நாட்டில் 8 வழிச்சாலைக்காக பறந்து ஒரு விமான நிலையத்தில் போராடிட்டு அந்த பிரச்சனை தீரும் ஒரு பக்கம் இங்கே மீத்தேன் ஹைட்ரோகார்பன் இருக்கணும்னு சொல்லி விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா டேன்டிங்கிற தமிழ்நாட்டுடைய தேயிலை தொழிற்சாலையை தனியாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி தேயிலை தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க அங்கே ரப்பர் போட்ட தொழிலாளர்கள் வந்து தங்களுக்கு ஊதிய குறைவுன்னு சொல்லி ரப்பர் தோட்டத்துக்காக போராடிட்டு இருக்காங்க கன்னியாகுமரியில் இப்படி தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னா விஜய் நம்பர் ஒன்னா அஜித் நம்பர் ஒன்னானு தெரிஞ்சாதான் தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும் அதனால விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் இணையதளத்தில் மட்டும் ட்விட்டர் ஃபேஸ்புக் யூடியூப்ல மட்டும் சண்டை போடாம நேரில் வந்து சண்டை போடுங்க தப்பு பெருசா தவிழ் பெருசா அடிச்சு காட்டிடுவோம் அடிச்சு மூஞ்சி முறையில் பேத்துக்கிட்டு கடைசியில் யார் உயிரோடு நிற்கிறாங்களோ அவங்களுடைய ரசிகர் தான் தமிழ்நாடு நம்பர் ஒன் அவர் தான் தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க விஜய் 100 கோடி அஜித் 100 கோடி அவருக்கு 1000 கோடி சொத்து இவருக்கு 1000 கோடி சொத்து இருக்கு அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் சண்டை போட்டு நீங்கள் சாப்பிட்றதுனால வடநாட்டுக்காரன் பூரா உள்ள உட்காந்து கூடி கும்மி அடிக்க போகிறான் நீங்கள் வாயில் விரல வச்சுக்கோங்க